சிஏஏ பிரச்சனை பற்றி தான் இப்போ எல்லா இடத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மார்னிங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயும் ஈரோடில் கல்யாண வீட்லேயும் நான் பேட்டி கொடுத்தேன். நேற்று ஈவினிங்கும் கொடுத்துருக்கேன். சேம் க்வெஸ்சன் நீங்கள் கேட்குறீங்க. சிஏஏவால் இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிருக்காங்க. அது வந்து இன்றைக்கி டெல்லியில் வந்து மிக அதிகமாக பிரதிபலித்து இன்றைக்கி 13 உயிர்கள் இழந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு. முதல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிஏஏ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு புரியவே இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து அரசியலாக்கிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதில் உண்மை நிலை என்ன என்பதை நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இதை வந்து எதிர்கட்சிகள் மதத்தை தூண்டி மொழியை தூண்டி அதன் மூலம் வந்து அரசியல் ஆதாயம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல இந்தியாவின் பாதுகாப்பு மிக முக்கியம். அதை ஒவ்வொருத்தரும் கருத்தில் கொண்டால் இதை நிச்சயம் எல்லாரும் வரவேற்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கு வாழும் முஸ்லீம் மக்களுக்கு ஏதாவது அதனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நிச்சயமாக தேமுதிக முதல் கட்சியாக களம் இறங்கும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். ஆனால் முதலமைச்சரும் பிரைம் மினிஸ்டரும் எல்லாருமே தெளிவாக சொல்லியிருக்காங்க, இங்கே வாழும் ஒருத்தருக்கு கூட இதனால் எந்த பாதிப்பும் வராது. அதே நேரத்தில் இப்போ பங்களாதேஷ் போன்ற இடங்கள்லேருந்து இங்கே வந்து இருப்பவர்களால் பல குழப்பங்கள் இருக்குது, அதனை நாங்கள் முறைப்படுத்துகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் எதிர்கட்சிகள் சூழ்ச்சி செய்து இதை அரசியலாக்கிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தெளிவடைந்தால் நாட்டின் பாதுகாப்பிற்கு இது முக்கியம் அப்படின்னு நினச்சா இந்த குழப்பத்திற்கு நிச்சயம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். முதல்ல கூட்டணி அமைக்கும் போதே இதை பற்றி பேசினது தான். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி தர்மத்தை என்றைக்கும் கேப்டனும் நாங்கள் கடைபிடிக்கிறோம். உறுதியாக முதலமைச்சர் அவர்களும் அந்த கூட்டணி தர்மத்தோடு நிச்சயம் வந்து அந்த ராஜ்யசபா எம்பி தருவார் அப்படின்னு நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம், அதுதான் அதுதான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து நாங்கள் கூட்டணி அமைச்ச போதே கேட்டது தான் இது, பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தெரியல, அதனால் நாங்கள் அந்த தர்மத்தை மதிக்கிறோம். அந்த தர்மத்தின் பேரில் வரணும், என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எப்படி